வணக்கம், வெல்கம் டு அம்மாவின் கிச்சன். அம்மாவின் கிச்சனில் முதல் முறையாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் உள்ள ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ நம்ம போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு வரும். இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஆட்டுக்குடல் எடுத்து அது வந்து நம்ம வந்து வெஜிடேபிளுடன் கிரேவி பண்ணியிருக்கோம். வாங்க, எப்படி பண்ணலான்னு வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க, ஆட்டுக்குடல் கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். குக்கர் பாத்திரம் வச்சுருக்கேன், காஞ்சிச்சு பாத்திரம், எண்ணெய் ஊற்றிக்கலாம். தாளிக்க சோம்பு ஒரு டீஸ்பூன், சீரகம் ஒரு டீஸ்பூன், தாளிக்க சேர்த்துப்போம். நாலு லவங்கம், ஒரு இலை, ரெண்டு துண்டு பட்டை சேர்த்துப்போம். இதுவும் சேர்ந்து பொரியட்டும். இது கூட ரெண்டு பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கூட ரெண்டு வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துப்போம். வெங்காயம் வதங்கட்டும். 1 டேபிள்ஸ்பூன் கிட்டே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துப்போம். சேர்த்துக்கு வாசனை போகிற அளவுக்கு கொஞ்சம் வதக்கிப்போம். தக்காளி சேர்த்துப்போம். 2 சின்ன சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். சேர்த்துட்டு இது வதங்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் உப்பு போட்டுப்போம். கொஞ்சம் இது வதங்கிறதுக்கு உப்பு போட்டுப்போம். உப்பு சேர்த்துப்போம். கொஞ்சம் வதங்கட்டும் தக்காளி நல்லா. இப்போ நம்ம மசாலா சேர்த்துப்போம். மஞ்சத்தூளும், என்னுடைய குழம்பு மிளகாத்தூள் நல்லா நான் கோபுரமாக 1.5 டேபிள்ஸ்பூன் போட்டுக்கிறேன். இப்போ நம்ம உப்பு தக்காளி வதங்கிறதுக்கு தான் போட்டிருக்கோம். இப்போ நல்லா அந்த மசாலா பச்சை வாசனை போகட்டும், வதக்கிடலாம். ஊற்றிட்டு இந்த மசாலா கொஞ்சம் வேகட்டும். அதோடய மிளகாத்தூள் வெடிப்பு வாசனை எல்லாம் போகட்டும். குழம்பு மிளகாய்த்தூளில் நான் ஸ்பைசஸ், மிளகு, சீரகம், எல்லா ஸ்பைசஸும் போட்டு வச்சுருக்கேன். கரம் மசாலா பவுடர்லாம் இல்லை, மிளகு, சீரகம் அந்த மாதிரி பவுடர்லாம் போட்டு வச்சுருக்கேன். இது கொஞ்சம் மசாலா வேகட்டும். தண்ணி ஊற்றுற தண்ணி சுட்டி மசாலா வதங்கிடுச்சு. இப்போ நான் கத்திரிக்காயும் உருளைக்கிழங்கும் கட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம வெஜிடபிளோடு சேர்த்து செய்ய போகிறோம். இது ஒரு வதக்கிடலாம். இப்போ கட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம இந்த ஆட்டுக்குடல் கிரேவியை, ஆட்டுக்குடலை போட்டுருவோம். கட் பண்ணி க்ளீன் பண்ணி அலசி வச்சுருக்கேன். நான் ஒரு ஜல்லாடை மாதிரி இதில் வச்சுருக்கேன். அப்போ தான் இதில் உள்ள வேஸ்ட்டு வாட்டர்லாம் வெளியில் ஏறிடும். அப்படியே நம்ம கிண்ணத்தில் வச்சுருந்தா நம்ம அலசின தண்ணி அப்படியே இருக்கும். இது எங்கள் சென்னையிலலாம் போட்டின்னு சொல்லுவோம். இது நல்ல வயிற்று புண்ணுக்கு இதுக்கெல்லாம் நல்ல ஒரு மருந்தாக இருக்கும். நம்ம வெஜிடேபிளோடு சேர்த்து செய்யும்போது இது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். ஐம்பது கிராம் துவரம்பருப்போம், 50 கிராம் உளுத்தம், 50 கிராம் துவரம்பருப்போம், 50 கிராம் கடலைப்பருப்போம், ரெண்டு சேர்த்து 100 கிராம் இருக்கும். இதை ஊற வச்சு வச்சுருக்கேன். இன்னும் இந்த பருப்போடு சேர்த்துங்க. நம்ம வந்து இப்போ நம்ம வீட்டில் ஆட்கள் கூட இருந்தாங்கன்னா இந்த மாதிரி இதெல்லாம் சேர்த்து செய்யும்போது கொஞ்சம் நிறைய வரும். நமக்கு கூட வைக்கிறதுக்கு தேவையான உப்பை இப்போ சேர்த்துக்கிறோம். தக்காளி வதக்கும் போது தான் உப்பு சேர்த்தோம். இதை கலரிட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி வைப்போம். இந்த குடல்லாம் போட்டு கொஞ்ச நேரம் நான் அப்படியே வதக்கி விட்டேன். பாருங்கள், அதுலேருந்தே தண்ணி வந்திருக்கு. காரெல்லாம் உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. காரம் அதிகமாக சாப்பிட்றவங்க அதிகமாக சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் நான் வந்து தண்ணி ஊற்ற போகிறேன். கரெக்டாக பாருங்கள், இந்த லெவலுக்கு தண்ணி ஊற்றுறேன். ஏன்னா அதுலேருந்தே தண்ணி ஊற்றுறோம். நிறைய ஊற்றுனோம்னா தண்ணியாக இருக்கும். இந்த லெவலுக்கு ஊற்றுறேன், நல்லா வெந்து வந்துடும். இப்போ இதை வந்து நம்ம வந்து மூடிடலாம்.
மூடி விசில் போட்டு நல்லா ஒரு 7-8 விசில் நல்லா விட்டுருவோம். சவுண்டு வந்துருச்சு, 8 சவுண்டு வந்துருச்சு. நான் நிறையவே இன்னைக்கு வேக வச்சுட்டேன். பாருங்க நல்லா வெந்திருக்கு. இப்போ என்ன பண்ணுவோம், இதில் மறுபடியும் நம்ம ஸ்டவ் பற்ற வச்சு இது கொதிக்க விடுவோம். இப்போ உப்பு நீங்கள் உப்பு செக் பண்ணி பார்த்துக்கோங்க, உப்பு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ கொத்தமல்லி கருவேப்பிலை தூவிக்கலாம், ஒரு கொதி வரட்டும். பாருங்கள் 5 நிமிஷம் கொதிக்க விட்டேன். எப்பயுமே நம்ம ப்ரெஷர் குக்கரை திறந்துட்டு இந்த மாதிரி செய்கிற எல்லா குழம்பு, கிரேவி குழம்பு எதுவாக இருந்தாலும் ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடணும். பாருங்கள் நம்ம விட்ட தண்ணியே கரெக்டாக இருக்குது. இந்த மாதிரி வெஜிடேபிளோட உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ இதோட முடிஞ்சிருச்சு. இந்த சமையல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.